நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த டிஎன்பிசி தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா, தற்போது வந்து அந்த டிஎன்பிசிக்காக அடுத்த ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் வேளையில் திடீரென்று அவங்க ஒரு ஷெடியூல் விட்டாங்க. யார், அரசு தரப்பில் டிஎன்பிசி சார்பில் அந்த ஷெடியூலில் வெறும் 1700 போஸ்டிங் மட்டுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கால்பர் பண்ணியிருக்காங்க. இதால் வந்து மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளனர் யார், டிஎன்பிசிக்கு ரெடியாகிறவங்க. உண்மையாக சொல்கிறேன், எப்பயுமே வருஷத்துக்கு வந்து ஒரு 10,000 வேகன்சினாச்சும் அவங்க வெளியிடுவாங்க வருஷம் வருஷம். இந்த முறை தான் மிக 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 குறைவான ஒரு 1700 போஸ்டிங்கனுக்கு மட்டுமே அவங்க வந்து அந்த எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்கு சார் ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டிஎன்பிசி தேர்வுகளுக்காக வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 போன்ற எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷனில் இருக்கிற பட்டதாரிகள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளன நண்பர்களே. எனவே வந்து இது அரசு வந்து நிறைய பேர் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கண்டிப்பாக பார்க்கலாம் அவங்க செவி சாய்ப்பாங்களான்னு. கண்டிப்பாக பட்டதாரிகளின் மனநிலை வந்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இதை மனதில் கொண்டு அரசு வந்து இன்னும் வந்து இந்த ரீஷெடியூல் வந்து விடணும். குறிப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 வேகன்சினாச்சும் அவங்க வந்து அந்த ஷெடியூல் வந்து விடணும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கோரிக்கை வைப்பதோடு நாங்களும் வந்து கோரிக்கை வைக்கிறோம் கண்டிப்பாக. ஏன்னா நானும் ஒரு பட்டதாரி தான். ஸோ வந்து இது அரசு கவனத்துக்கு எல்லோரும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.